மந்திரி ஸ்டாலினவர்களே தில்லு முள்ளு செஞ்சு தேர்தல மக்களை ஏமாற்றி வெற்றி பெறாம என்ற எண்ணம் ஒருபோதும் ஈடாராது என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். திமுக ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யாததால் ஸ்டாலினால் சாதனைகளை கூறி வாக்கு கேட்க முடியவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமாரை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் குறித்து சிந்திக்காமல் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு திமுக அனுமதித்ததை விமர்சித்தார். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி, திராவிட முன்னேற்றங்கள தலைவராக அன்றைக்கு இருந்த திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது கபடி அணை கட்டினாங்க. அதை தடுத்து நிறுத்தி இருந்தா நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக அம்மாவுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு விவசாயிகள் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற. காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். அதற்காக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து ஆதரவு பெற்றுள்ளதையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஓ எஸ் மணியனை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வாண்டுவாஞ்சேரியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். வாண்டுவாஞ்சேரியில் ரூபாய் 1000 கோடியில் உணவு பூங்கா, 1000கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும். இது ஒரு பின்தங்கிய பகுதி. இந்த பின்தங்கிய பகுதியில் இந்த உணவு பூங்கா உருவாகின்ற பொழுது 1000கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். வேதா ஆயுத ஆடை அதுவும் நாங்கள் தூங்கிருக்கிறோம். ஆறுகாட்டுத்துறை ரூபாய் 150 கோடியில் மீன்பிடி தொடங்குவோம். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தையாகி சர்தார் வேகரத்ன பிள்ளை அவர்களுக்கு முழு திருவுரு சொல்லக்கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும். களிமண் தூர்வைமண் அள்ளுவதற்கு அரசு முறைப்படுத்தி அவர்கள் தாராள அள்ளிக் கொள்வதற்கு வழிவகை செய்யப்படும். இங்கே உப்புற தொழிலாளர்கள் மழைக்காலத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற உப்புற தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் அந்த மழைக்காலத்திலே 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதிமுக அரசு செயல்படுத்தப்படவுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர், திமுக ஆட்சியின் சாதனைகளில் ஏதேனும் ஒன்றை கூறி ஸ்டாலினால் வாக்கு கேட்க முடியவில்லை என்று விமர்சித்தார். ஆட்சியில் இருக்கும்போது நாட்டு மக்கள் குறித்து திமுகவினர் சிந்திக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் எல்லா கூட்டத்திற்கும் போறார். எங்கேயாவது திமுக ஆட்சியில் செய்த சாதனை சொல்றாருன்னா கிடையாது. அவருடைய ஆட்சியில் செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். அவர் நாட்டு மக்களையே பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன போல வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேணும், கொள்ளையடிக்க வேணும், அதுதான் திமுக நோக்கம். அவருடைய வாரிசு செயல் நல்லா பாருங்க. திரு கருணாநிதி, பிறகு ஸ்டாலின், இப்ப உதயாநிதி, உதயநிதிக்கு பிறகு உதயாநிதி பையன், இதுதான் கட்சி. உப்பு சத்தியாகிரக போராட்ட தியாகி சர்தார் வேதரத்னம் பிள்ளைக்கு முழு உருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார்.